ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்ருக்குது கிஷோர் பிளேரும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வாட்ச் டாக்ஸ்னு ஒரு கேமை பற்றி, அண்ட் அந்த கேமோட ஹிட்டை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காரணம், நெக்ஸ்ட் லெவலில் ஓப்பன் வேர்ல்டை கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஆன்லைன் மல்டி பிளேயர் கேமிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் பெஸ்ட் கிராஃபிக்ஸோட. நிறைய பேர் பெஸ்ட் கிராஃபிக்ஸ்னு சொன்னதும் காண்டாக இருக்கலாம். ஏன்னா வாட்ச் டாக்ஸ் 1 E3 வெர்ஷனில் காட்டின அளவுக்கு ரியல் வெர்ஷனில் இல்லை, பட் என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸாக சான்ஸே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2016 வாட்ச் டாக்ஸ் 2 ரிலீஸ் ஆச்சு. வாட்ச் டாக்ஸ் 1 விட்ட கிராஃபிக்ஸை 2 பிடிச்சிட்டாங்க. 2016 ஸ்டன்னிங் கிராஃபிக்ஸோட லேக் இல்லாமல் வந்த கேம் வாட்ச் டாக்ஸ் 2 வந்து என்ன பிரயோஜனம், ஸ்டோரி படு மொக்கையாக தந்துட்டாங்க. அண்ட் இது நடந்து 4 வருஷம் கழிச்சு இப்போ அதுவும் நேற்று வாட்ச் டாக்ஸோட நெக்ஸ்ட் கேமான வாட்ச் டாக்ஸ் லீஜியன் ஒரு கேமை கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் இந்த கேமை வாங்க போகிறீங்க, ஆர் வாங்கி டவுன்லோடில் போட்டிருக்கீங்கன்னா, நான் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமா தெரியலை, நம்ம இன்றைக்கி வாட்ச் டாக்ஸ் லீஜியனோட கேம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா சேனலில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த கேமை என்னோட ஃப்ரெண்டை குயிக்காக வாங்க வச்சு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவோட வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. வாட்ச் டாக்ஸ் லீஜியன் வானமெங்கிலும் பறக்கும் ட்ரோன்ஸ் டெக்னாலஜி ரொம்பன சிட்டியோட ரியல் டைமில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ் வித் ஓல்டு நியூ அண்ட் ஃபியூச்சர் கார்னு ஏகப்பட்ட டெக்னாலஜிஸோட ரொம்ப இருக்குது. இந்த கொச்ச கொச்சன்னு இருக்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை கண்டிப்பாக பதம் பார்த்துரும். ஏன்னா நார்மல் கேம்ஸில் வர FPS விட கண்டிப்பாக கம்மியாக தான் வரப்போகுது. வழக்கம் போல் இல்லாமல் வாட்ச் டாக்ஸ் லீஜியனில் பார்க்குற ஒவ்வொரு NPC-ஐயும் டெக்ஸெக் மெம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும், பட் அதுலேயும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அண்ட் அதே அருக பழைய போலி ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரியை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் இந்த தடவை வில்லனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட அலை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் கேம்ஸில் டெத்செக் மெம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற வாய்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாட்ச் டாக்ஸ் 2 ரிஞ்ச் கேரக்டர் நினைவுபடுத்துது எனக்கு. ரிஞ்ச் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்டில் ஹேஷ்டாக் ரிஞ்சுன்னு போடுங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்லா NPC-ஐயும் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஃபோன் எடுத்துட்டு NPC-யை டார்கெட் பண்ணி அபிலிட்டிஸ் அண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு மிஷனுக்கு இவன் செட் ஆவானான்னு பார்த்துட்டு அவனை செலக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் சில பேரை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கேம்ஸில் பார்த்த ஏடன் மார்க்கஸ் மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை இதில் பார்க்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா குறிப்பிட்ட மெம்பர்ஸால் ஒரு சில வெப்பன்ஸ் அண்ட் எபிலிட்டிஸையை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுது. சப்போஸ் ஒழுங்காக பார்க்காம ரிக்ரூட் பண்ணால் திரும்பவும் மிஷனை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வரும். அண்ட் எல்லா கேரக்டரும் பிளேயபிளாக இருக்கிறதுனால NPC-ன்னு சொல்ல முடியாது, பட் NPC-க்குனே உரித்தான வியர்டான விஷயமும் இந்த கேமில் இருக்குது. இதை கிளிச்சஸ்னு கூட சொல்லலாம். அது என்னென்னா எந்த பிளேயரோட ஃபேஸும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்காது, அன்ரியலாக பண்ணது மாதிரி தான் ஃபீல் தரும். கம்பேர்ட் டு வாட்ச் டாக்ஸ் 2 அண்ட் எந்த கேரக்டர் பேசும்போதும் லிப்சிங் செட் ஆகவே இல்லை. மேபி NPC யூசிங்ல ஃபர்ஸ்ட் கேமா இருக்கிறதுனால இன்னும் டெவலப் தேவை பண்ணதோ என்னமோ. Sounds like you're up to some naughty business. கேம்ப்ளேன்னு பார்க்கும்போது நிறைய வழியில் மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி நிறைய பேரை சூஸ் பண்ணி விளையாட முடியாததுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில மெத்தடில் தான் நீங்கள் கேமு முடிப்பீங்கன்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷூட்டிங்கில் தான் டைரக்ட் அட்டாக் மூலமாக மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா ஓல்டு வாட்ச் டாக் சீரீஸில் இருக்கிற மாதிரி ட்ரோன்ஸ் அண்ட் கேமராஸோட ஹெல்ப்பால் மோஸ்டான மிஷன்ஸை முடிக்க முடியும். அதுவும் இல்லைன்னா போலீஸ் மெம்பர்ஸை ரெக்யூட் பண்ணுறது மூலமாக
ஹிட்மேன் ஸ்டைல்லையும் கேமும் முடிக்க முடியும். அண்ட் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு தக்கன நிறைய எக்ஸ்ட்ரா ஹேக்கிங் ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேலும் கேரக்டர்ஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி ப்ராப்ளம் இல்லை, ஏன் அதுக்கு பதிலாக ஏகப்பட்ட அப்கிரேடை உங்களால் பண்ண முடியும். வாட்ச் டாக்ஸ் 2ல குறிப்பாக ட்ரோன் ஹெலிகாப்டர் அண்ட் காரை 3D பிரிண்டரில் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட அப்கிரேட்ஸை இதில் வச்சுருக்காங்க. இதில் ஒன்ஸ் அப்கிரேட் பண்ண உடனே ஹோல் குரூப்புக்கும் யூஸ் பண்ண முடியுது எந்த வெப்பனாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு காம்பேக்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப யோசித்து இந்த ஐடியாவை வச்சுருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜிடிஏ அண்ட் ப்ரீவியஸ் வாட்ச் டாக் மாதிரி ஓப்பன் வேர்ல்டு கேம்களில் ஒன்ஸ் டெட் ஆகிட்டாலோ, போலீஸ்கிட்ட பிடிபட்டுட்டாலோ ப்ரிசன் ஆர் ஹாஸ்பிட்டலில் இருந்து வருவாங்க. பட் இதில் அப்படி இல்லை, மொத்தமாகவே அந்த கேரக்டர் அண்ட் அவங்களோட ஸ்கில்ஸ் நம்மள்டருந்து போயிடும். நிறைய பேர் இருக்காங்க, இவங்க போனால் இன்னொருத்தரை வச்சு ப்ளே பண்ணலாம்னு கேட்கலாம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் மாதிரி ஆளை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உள்ள பிளேஸில் ஒன்ஸ் போலீஸை வச்சு ப்ளே பண்ணும்போது லூஸ் ஆகிட்டா திரும்பவும் இன்னொரு போலீஸை ரிக்யூட் பண்ணணும், அப்போது தான் மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு யாரும் யோசிக்க மாட்டேங்க, ரெண்டு மூணு தடவை அவுட் ஆன அப்புறமா தான் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ முடிஞ்ச வர செல்த் பேஸை யூஸ் பண்ணுறது தான் நல்ல விஷயம். அண்ட் இதை தவிர ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களையும் யூஸ் பண்ணும்போது நார்மல் என்பிசியை விட கொஞ்சம் நல்லாவே தாக்கு பிடிக்கிறாங்க காம்பேக்டில். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபால் டேமேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஓப்பன் வேர்ல்டை பற்றி சொல்லணும்னா, அசஸின் க்ரீட் சிண்டிகேட் விளையாடினா இந்த சிட்டியை ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட முடியும் உங்களால். ஏர்லி 60s இருந்து 2020 வர கொஞ்சம்தான் மாறி இருக்கு, பட் கேமை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபியூச்சராக தான் இருக்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆலோகிராம் டெக்னாலஜிஸ் அண்ட் ஃபியூச்சர் வெஹிக்கிள்ஸ்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. பட் லண்டன் வியூன்னு பார்த்தா அப்படியே சிண்டிகேட் மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தா நிறைய பிரிட்ஜஸ் இதுலேயும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏகப்பட்ட வியர்டு கிளிச்சஸ் கேம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் எதுவும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஃபிஃபா 21 அளவுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். அண்ட் ஆன்லைன் கோஆப் மோடு இருக்குது ப்ராபப்ளி, பட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி பார்த்த வர ரொம்பவே கலர்ஃபுல்லான சிட்டியோட ஏகப்பட்ட ஃபியூச்சர் கேஜெட்ஸோட அண்ட் ஏகப்பட்ட பிளேயபிள் கேரக்டர்ஸோட ஒரு சாண்ட் பாக்ஸ் ஸ்டைலில் பக்காவாக வாட்ச் டாக்ஸ் லீஜியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்போவுமே ஜிடிஏ மாதிரி ஓப்பன் வேர்ல்டு கேம் விளையாடுறவங்களுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ காலமாக ஜிடிஏ 5 விளையாடிட்டு இருப்பீங்க. ஜிடிஏ 5 கேமர்ஸுக்கெலாம் வாட்ச் டாக்ஸ் லீஜியன்ஸ் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த கேமை பார்த்ததில் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ உங்களுக்கும் ஆசையாக இருந்தால் கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்த் ஆஃப் மணின்னு சொல்லுவேன். எபிக் ஸ்டோரில் 3280 ரூபாய்க்கு சேலில் இருக்குது. ஆறு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம்னு வாங்கலாம், கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட கேமோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூவாக வந்திருந்தீங்கன்னா சேனலில் ஏகப்பட்ட கேமிங் கண்டென்ட் போட்டிருக்கோம், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட பிகைன் த ஒர்க்கிங் சீன் அண்ட் ஸ்பெஷல் பேட்ச்லாம் வேணும்னா ஜாயின் பட்டனை செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ வரும், அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களை வேறொரு அடிபொளி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.